எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம ஸ்கைமே பிளச்சினுடைய ஒன்டே ஆஃபர், ஒன்டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஏதோ ஒரு தகவல் முடிஞ்சு நமக்கு என்ன தெரியுமோ அந்த தகவலை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திட்டுருவோம். இதனால் நிறைய பேருக்கு பயன் இருக்குது. என்ன நம்ம பார்க்குறவங்க கூட பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு டைம் பார்த்தேன், ரெண்டு பேர் பிரச்சனை இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இன்றைக்கி ஒரு நாளில் வந்துட்டாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், என்னோடய வாட்ஸ்அப் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேங்கிறத வீட்டில் உள்ளவங்களோ அவங்களோட நண்பர்களோ அல்லது எதிரிகளோ யாரோ ஒருத்தவங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வந்து செல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்க கையில் அவங்களுக்கு வேண்டாதவங்க கையில் நான் தவறுதலாக கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய அவங்க கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, வெப் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கும், அதில் அவங்களுக்கு என்ன வெப்பில் ஸ்கேன் பண்ணுறது. அது வந்து நம்ம இப்போ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ வச்சுருக்கோம்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பிக்சர் ஒன்று டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ எதுவும் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லேப்டாப்பில் வெப் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நம்ம மொபைலில் அதை ஸ்கேன் பண்ணோம்னா மேலே மூணு டாட் இருக்குன்னு அதை ஓகே கொடுத்தீங்கன்னா வெப் வாட்ஸ்அப்னு ஒன்று வரும். அதில் போய்ட்டு நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கேனில் வந்து அந்த வாட்ஸ்அப் வந்து அந்த இதுக்கு லேப்டாப் போயிடும். அதை வந்து மொபைல்லையும் பண்ணிக்கலாம் சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் இந்த மாதிரி இல்லாதவங்களை பார்க்குறாங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெப் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதில் என்ன பண்ணுவாங்க நம்மளோட வாட்ஸ்அப்பை அவங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன யாருக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி அது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வெளியிலேருந்து நமக்கு வரக்கூடிய மெசேஜ் இருக்குல்ல, நம்மளோட ரகசியம் தான் அதில் இருக்கக்கூடிய இருக்கும். வாட்ஸ்அப்புங்கிறது வந்து 10% வந்து நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணாலும் பாக்கி 90% வந்து நம்மளோட பர்சனல் தான். அது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான பர்சனல் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஈஸியாக பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இனிமேல் யார்ட்டையும் செல்லை கொடுக்குறத கூடிய வரைக்கும் ஆண்ட்ராய்டு செல்லை கொடுக்குறத தவிர்த்துங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணிக்காங்கிறத முதல்ல செக் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் ஒரு வாட்டி அவங்கள்ட்டேருந்து வாங்கின உடனே செல்லை டோட்டலாக என்ன பண்ணுங்கள், நெட்டை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் சரியா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காமிக்கும், நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் சரியா? அந்த நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வராது. இதை தவிர்க்கிறதுக்கு எல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இருந்தாங்க. இன்னும் அதை கொஞ்சம் டீப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது வந்து நேரில் வந்தால் தான் செய்ய முடியும். நேரில் அந்த செல்லை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் செல்லில் என்ன பிரச்சனைகள் நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு ஒன்றும் செலவெல்லாம் ஆகாது, ஃப்ரீயாக தான் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி விஷயம்லாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா வேறு யாரும் உங்களோட வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறாங்க பார்க்குறாங்க, அதை பற்றி நம்மள்கிட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் செல்லை கொண்டுட்டு வாங்க, சரி பண்ணி தந்துடுறேன். அப்படி உங்களால் முடியும்னா நீங்கள் அந்த வெப் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க சரியா? இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது இனிமேல். ஆனால் இது வரைக்கும் என்னென்ன உங்கள்கிட்ட அவங்க எடுத்தாங்களோ அந்த டேட்டாஸ் அவங்கள்ட்ட அவங்க டவுன்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அது இருக்கும் சரியா? அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வேறு யார்ட்டையும் வந்து தெரியாதவங்கள்ட்ட கூடிய வரைக்கும் என்ன ஆண்ட்ராய்டு செல்லாஞ்சும் அதை கொடுக்கவே கொடுக்காதீங்க. என்கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதனால் அதை தவிர்த்துக்கணும் ஓகேங்களா? காலை இன்றைக்கி நம்ம ஸ்கை மொபைல்ஸினுடைய ஒன் டே ஆஃபருக்கு வந்துடுவோம். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தது வந்து டிப்ஸ் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர். ஒன் டே ஆஃபரில் நம்ம நிறைய ஆஃபர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஆஃபர் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, நானும் கொடுத்தது இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பான மெகா ஆஃபராக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப யோசித்து ஒரு தரமான ஆஃபர் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ஒரு 8 பொருள் காம்போவாக நம்ம கொடுக்குறோம், கிஃப்ட் பேக்கிங் மாதிரி பக்காவாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சிறப்பான ஆஃபரை தெரிஞ்சிருக்கோம். அதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படின் முதல்ல பார்த்துங்க, ரெட்மி மொபைல் ஒன்று கொடுத்துட்றோம் இந்த வாரண்டியோட. அது இல்லாமல் நோக்கியா மொபைல் ஒன்று வாரண்டியோட கொடுத்துறோம். பவர் பேங்க் 10,000 mAh பவர் பேங்க் ஒன்று வாரண்டியோடு கொடுத்துட்றோம். இது இல்லாமல் ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துட்றோம். டிக்டாக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம்ல மொபைல் ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துட்றோம். இது இல்லாமல் மெமரி கார்டு ஒன்று கொடுத்துட்றோம். அதோடு இல்லாமல் மொபைல் ட்ரிங்கு, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரெகுலராக மழை பெஞ்சிட்டே இருக்குது, நிறைய பேர் மொபைலை பாதிக்க வச்சுட்டுருக்குங்கிறதுனால அதை காப்பாற்றணுங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அது கூட ஒரு மொபைல் ரெயின் பவுச், இது எல்லாம் சேர்த்து 8 பொருள் சேர்த்து வெறும் 9,999 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியாக நம்ம கடையில் சொல்ல இந்த ஆஃபரை கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் பயன்படுத்திங்க, இது ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் நம்ம கொடுக்குற ஆஃபர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும், மற்ற கடைக்காரங்களோ அல்லது நம்மளே திரும்ப கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கும் நம்மளோட ஆஃபர்லாம். அதனால் சிறப்பான ஆஃபர் வாங்கி பயன்படுத்து.